இப்போது முதல்ல வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சேமியா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பேஸ்ட் மாதிரி வேணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆனியன்ஸ் வேணும், 2 பச்சை மிளகாய் வேணும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வேணும், கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க, 7 பல் நான் எடுத்திருக்கேன், அப்புறம் சின்ன 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ நாம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போது அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது தாளிக்கிறதுக்கு நாம் புதினாவும் கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வந்து இந்த பேஸ்ட் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த வெங்காயம், பட்டல், கிராம்பு, அந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இப்போ நான் வந்து இதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சைட்லெல்லாம் பாருங்கள் எண்ணெய் விட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 150 கிராம் சேமியாவுக்கு நான் வந்து 1.5 கப் வாட்டர் எடுத்துக்க போறேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் அது குக் ஆகிடுங்க. 5 மினிட்ஸ் ஒரு மூடி வச்சு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வேணும்னா மேலே கீ வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட மசாலா சேமியா ரெடி ஆயிடுச்சு.